ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் கடந்த மே மாசம் அவங்களோட விவாகரத்து முடிவை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. இந்த விவாகரத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் காரணம். அவர் நடிகைகளோட நெருக்கமா இருக்கிறது அவர் மனைவிக்கு பிடிக்கலனும், இன்னொரு பக்கம் சைந்தவி குடும்பம் தான் இந்த டிவோர்ஸ்க்கு காரணம்னும் இப்படி பலவிதமான வதந்திகள் பரவுச்சு. இதனால விரக்தி அடைஞ்ச ஜிவி பிரகாஷ் ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நுழைஞ்சு இப்படி தப்பு தப்பா பேசுறது சரியே இல்லைன்னு ஆதங்கப்பட்டு சொல்லி இருந்தாரு. சைந்தவியும் ஜிவி பிரகாஷ எனக்கு 24 வருஷமா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே தெரியும், இந்த மாதிரி பொய்யா ஜோடிச்சு நியூஸ் போடாதீங்க அப்படின்னு வருத்தப்பட்டும் பேசியிருந்தாங்க. இந்த நிலையில சைந்தவி ஜிவி பிரகாஷ் பத்தி பேசியிருக்கிற வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் மாதிரி ஜிவி பிரகாஷும் இப்ப கான்சர்ட் பண்ண தொடங்கி இருக்காரு. கோயம்புத்தூர்ல பல லட்சம் மக்கள் முன்னிலையில தன்னோட முதல் கான்சர்ட்டை நடத்தி இருந்தாரு. இப்போ நாடு கடந்து மலேசியால செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற கான்சர்ட்டை டிசம்பர் 7 தேதி நடத்த இருக்காரு. இந்த கான்சர்ட்ல அவரோட முன்னாள் மனைவி சைந்தவியும் கலந்துக்கிறாங்க. இதை பத்தி பேசிதான் சைந்தவி வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல அவங்க ஜிவி பிரகாஷ சார்னு சொல்லியிருக்காங்க. பலருமே இந்த வீடியோட கமெண்ட்ல நீங்க எல்லாத்தையும் மறந்து ரெண்டு பேருமே ஒன்னா ஷோ பண்றது சந்தோஷமா இருக்கு, ஆனா அவரை நீங்க சார்னு சொல்றது பார்க்க கஷ்டமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா சைந்தவி டிவோர்ஸ்க்கு முன்னாடியுமே ஜிவி பிரகாஷ சார்னு தான் கூப்பிடுவாங்க. இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சிலர் அந்த கமெண்ட்லயே விளக்கத்தையும் கொடுத்துட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க சிலர் சைந்தவி இன்னுமே ஜிவி பிரகாஷ மறக்கல, அவரை மறக்க முடியாம தவிக்கிறாங்க, இந்த டிவோர்ஸ்ல அவங்களுக்கு உடன்பாடு இல்ல போல அப்படின்னு இன்னொரு வீடியோவையும் வைரல் பண்ணிட்டு வராங்க. அந்த வீடியோல சைந்தவி மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா கூட இணைஞ்சு காதல் வந்தும் சொல்லாமல் சாங்க பாடி இருக்காங்க. அந்த வீடியோல சைந்தவியோட கால்ல இருக்கிற மெட்டிய நோட் பண்ண ஃபேன்ஸும் டிவோர்ஸ் ஆகியுமே சைந்தவி மெட்டிய கலட்டாம இருக்கிறது வியப்பா இருக்கணும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் அவங்க ஜிவி பிரகாஷ் கூட எடுத்த போட்டோஸையும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து டெலிட் பண்ணல. ஜிவி பிரகாஷோட இசையிலையுமே பாடல்கள் பாடிட்டு தான் வராங்க, அவர் கூட ஷோஸும் பண்ணிட்டு வராங்க. சைந்தவியோட இந்த செயல்கள் ரொம்ப மெச்சோர்டா இருக்கு, விவாகரத்தை ரொம்ப நல்ல விதமா கையாளுறாங்கன்னு பலருமே பாராட்டிட்டு வராங்க. அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு கான்சர்ட் பண்ண போறது ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அவங்க ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.